தந்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டார், அவரே நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அந்த மாட்சியை தான் நாம் கொண்டாடவிருக்கின்றோம். அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலர்கள் மேல் ஊதி அந்த தூய ஆவியாரை பகிர்ந்தார். அவர்தான் வெளிப்படுத்துகின்றார். தூய ஆவியாரை பற்றி பேசும் பொழுது, தூய ஆவியார் யார் என்றே அப்போஸ்தலர்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த தூய ஆவியாரை முதன் முதன் வெளிப்படுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வார், நான் தந்தையிடம் ஏறி செல்கிறேன், நான் சென்ற பிறகு உங்களுக்கு துணையாளரை அனுப்பி வைப்பேன், அவர் உங்களோடு இருப்பார். நான் சொல்லதையெல்லாம் உங்களுக்கு அவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். மட்டுமல்லாமல் உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்தி செல்வார். அந்த தூயாவியானவர் யார், அவருடைய ஆற்றல் என்ன, அவர் இறங்கி வந்தால் என்ன நடக்கும் என்று கடந்த வாரம் நான் பார்த்தேன். அந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டவர், தாய் திருச்சபைக்கு ஒரு திசையை கொடுத்தவர். இப்படிதான் திருச்சபை செல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் அவருடைய நற்செய்தியையும் வாழ்வையும் இறப்பையும் உயிர்ப்பையும் நமக்கு வெளிப்படுத்தியவர் தூய ஆவியானவர். அவர் வரும்பொழுது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் தூய்மை மிகு மூவரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கமும் முடிவும் மூவரு இறைவன்தான். நம்முடைய இந்த விசுவாச பயணத்தில் நம்மை உண்டாக்கி நம்மை மீட்டு நம்மை புனிதப்படுத்தும் தந்தை மகன் தூய் ஆவியானவருடைய அருளை இன்று நாம் ஆராதிக்க, அந்த அனுபவத்தில் ஆழமாக வளர நாம் இங்கு குழும்பியிருக்கிறோம். ஆகையால் இந்த மூவரு இறைவனை இந்த திருவலியில் ஆராதிப்போம். இந்த மூவரு இறைவனை அவர் வெளிப்படுத்தியிருக்கிற அன்பை நாம் இன்னும் அதிகதிகமாக சுவைக்க, அந்த மூவரு இறைவனுடைய பாதையில் நாம் தொடர்ந்து நடக்க இந்த திருப்பலியில் நாம் அவருடைய அருளை கேட்டு ஜெபிப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வசனங்கள் 32-34 முடிய மற்றும் 39-40. மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்கேயாவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், பலியக்கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான் கோள்கள் எல்லாம் உருவாகின. அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார்.
ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக் கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் ஒருமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா மக்கு நன்றி. இருக்கின்றவரும் வருகின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் 11 சீடரும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூயாவியார் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிற்ற யாவற்றையும் அவர்களுக்கு அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடியும் நாள் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, மூவொரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த மூவொரு இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மில் யாரிடமும் இல்லை. இங்கு நாம் குழும்பி இருக்கிறது இந்த மூவொரு இறைவனை புரிந்து கொள்ள அல்ல, அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள. இந்த மூவொரு இறைவனை முழுமையாக நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நிச்சயமாக இந்த மூவொரு இறைவனை அந்த அனுபவத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இன்று அந்த இறைவனை நாம் ஆராதித்திட, அந்த மூவொரு இறைவனுடைய அன்பை பராமரிப்பை நம்மை புனிதப்படுத்தும் தூய ஆவியாரனுடைய ஆற்றலை நாம் கொண்டாட குழும்பியிருக்கின்றோம். இந்த மூவொரு இறைவனை இன்று நாம் ஆராதிக்கும் பொழுது இந்த பெருவிழா நமக்கு தரும் செய்தி என்ன? இந்த மூவொரு இறைவனுடைய தியானத்தில் நாம் இறங்கும் பொழுது அநேக விஷயங்களை பற்றி நாம் தியானிக்கலாம். இன்று இரண்டு கேள்விகள், இந்த இரண்டு கேள்விகளுக்கு நாம் நம்மால் முடிந்த பதிலை கொடுக்க, இந்த கேள்விகள் வழியாக இந்த மூவொரு இறைவனை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அது மட்டுமல்லாமல் இந்த புரிதல் நம்முடைய அனுபவத்தை சார்ந்தது. நம்முடைய அனுபவத்திலிருந்துதான் நாம் இந்த மூவொரு இறைவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய முடியும். முதலாவதாக, இறைவன் மூவர இறைவனாக இருக்கின்றார், மூன்று ஆட்கள் ஒரே கடவுளாக இருக்கின்றார் என்ற இந்த மாபெரும் உண்மையை வெளிப்படுத்தியது யார்? யாரு நினைக்கிறோம்? கடவுள் மூன்று பேராக இருக்கின்றார், ஒரே கடவுள் ஆனால் மூன்று ஆட்கள், தந்தை மகன் தூய் ஆவியாராக மாட்சியில் அவர்கள் ஒற்றுமையாக, அவருடைய வல்லமையில் அவர்கள் சமத்துவம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் வெவ்வேறு நபராக இருக்கின்றார்கள். தந்தை மகன் தூய் ஆவியாக இந்த கடவுள் மூன்று நபராக இருக்கின்றார் என்ற உண்மையை நமக்கு அறிவித்தது யார்? திருச்சபையா, பாப்பரசரா, அல்லது ஏதோ பாப்பரசர் எழுதிய மடலா? கடவுள் மூன்று நபராக இருக்கின்றார், ஒரே கடவுள் மூன்று நபராக இருக்கின்றார் என்ற மாபெரும் மறை உண்மையை நமக்கு வெளிப்படுத்தியதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்வோம், கடவுளின் உன்னத வெளிப்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. God's highest revelation is Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு வெளிப்பாடு கிடையாது. கடவுளை நாம் அனுபவிக்க வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும், கடவுள் பேசுவதை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இவை அனைத்தும் நடப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கடவுளை நமக்கு வெளிப்படுத்துகின்றார், கடவுளை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். இனி கடவுளை வெளிப்படுத்த நமக்கு வேறு யாரும் தேவையில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனை முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த இறைவனை தந்தையாக, மகனாக, தூயாவியாராக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் போதே கபரியேல் வானதூதர் மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன பொழுது அந்த மூவர் இறைவனை நாம் பார்க்கின்றோம். கபரியேல் வானதூதர் அன்னைக்கு அந்த பெரும் வாக்கை கொடுக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகள், இது எப்படி நடக்கும் என்று அன்னையினுடைய கேள்விக்கு, உன்னதரின் வல்லமை உன்மேல் நிழலிடும், தூய ஆவியானவர் உன்மேல் இறங்கி வருவார். தந்தையாகிய இறைவன் உன்னதரின் மாட்சி உன்மேல் நிழலிடும். You will be covered by the presence of the Lord. ஆண்டவருடைய வல்லமையால் நீ ஆட்கொள்ளப்படுவாய், தூய ஆவி உன்மேல் இறங்கி வருவார். ஆகையால் உம்மிடமிருந்து பிறக்க போகும் குழந்தை கடவுளின் மகன் எனப்படும். தந்தை மகன் தூயாவியாரை நாம் அங்கு பார்க்கின்றோம்.
ஆண்டவருடைய திருமுழுக்கின் போது வானம் திறக்கிறது, தந்தையாக இறைவன் பேசுகின்றார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகின்றேன், இவரில் இவருக்கு நீங்கள் செவிசாயுங்கள். தந்தை மகனை வெளிப்படுத்துகின்றார். மகன் தன்னுடைய பணி வாழ்க்கை முழுவதுமாக தந்தையை வெளிப்படுத்துகின்றார், தூயாவியானவரை வெளிப்படுத்துகின்றார். வானம் திறந்து தந்தையாகிய இறைவன் பேசுகின்றார். சுதனாகிய இறைவன் அங்கு திருமுழுக்கு பெற நின்று கொண்டிருக்கிறார். தூய ஆவியான இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கி வருகின்றார். இந்த தந்தை மகன் தூயாவியானவர் மூன்று நபராக இருந்தாலும் ஒரே கடவுளாக, ஒரே மாட்சி, ஒரே வல்லமை படைத்தவர்களாக சமத்துவமாக இருக்கின்றார்கள். இந்த உண்மையை வெளிப்படுத்தியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். தொடர்ந்து தந்தையை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார், பிலிப்பு கேட்பார் ஆண்டவரை பார்த்து, தந்தையை எங்களுக்கு காண்பியுங்கள். அப்பொழுது பிலிப்புக்கு ஆண்டவர் கொடுத்த பதில், பிலிப்பே, தந்தை என்னுள்ளும் நான் தந்தையுள்ளும் இருக்கின்றேன், இப்படி இருக்க நீ தந்தையை எனக்கு காட்டும் என்று எப்படி கேட்கலாம்? எப்படி இந்த இறைவன் இணைந்திருக்கிறார்கள், நம்மை அன்பு செய்வதிலும் பராமரிப்பதிலும் நம்மை புனிதப்படுத்துவதிலும் எப்படி இவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். தந்தை என்னுள்ளும் அவரில் நானும் இருக்கின்றேன், தந்தையிடம் நான் எதையெல்லாம் கேட்டிருக்கிறேனோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன், ஆகையால் உங்களை நான் தொழிலாளிகள் என்று அழைக்க மாட்டேன், நண்பர்கள் என்று அழைக்கின்றேன், உங்களை நான் பணியாளர்கள் என்று அழைக்க மாட்டேன், நண்பர்கள் என்று அழைக்கிறேன், ஏனென்றால் என் தந்தை எதையெல்லாம் எனக்கு தெரிவித்திருக்கிறாரோ நான் அந்த தந்தையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததே தந்தையையும் தூய ஆவியாரையும் அவரையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள, தந்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டார், அவரையே நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அந்த மாட்சியை தான் நாம் கொண்டாடவிருக்கின்றோம். அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலர்கள் மேல் ஊதி அந்த தூய ஆவியாரை பகிர்ந்தார். அவர்தான் வெளிப்படுத்துகின்றார். தூய ஆவியாரை பற்றி பேசும் பொழுது தூய ஆவியார் யார் என்றே அப்போஸ்தலர்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த தூய ஆவியாரை முதன் வெளிப்படுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வார், நான் தந்தையிடம் ஏறி செல்கிறேன், நான் சென்ற பிறகு உங்களுக்கு துணையாளரை அனுப்பி வைப்பேன், அவர் உங்களோடு இருப்பார், நான் சொல்லதையெல்லாம் உங்களுக்கு அவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பார், மட்டுமல்லாமல் உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்தி செல்வார். அந்த தூயாவியானவர் யார், அவருடைய ஆற்றல் என்ன, அவர் இறங்கி வந்தால் என்ன நடக்கும் என்று கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டவர், தாய் திருச்சபைக்கு ஒரு திசையை கொடுத்தவர், இப்படிதான் திருச்சபை செல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் அவருடைய நற்செய்தியையும் வாழ்வையும் இறப்பையும் உயிர்ப்பையும் நமக்கு வெளிப்படுத்தியவர் தூயாவியானவர். அவர் வரும்பொழுது உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்தி செல்வார் என்று ஆவியானவரை வெளிப்படுத்தியதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். ஆகையால் தான் சொல்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் கடவுளின் முழுமையான வெளிப்பாடு. God's highest revelation is Jesus. அவரை தவிர வேறு வெளிப்பாடே நமக்கு கிடையாது. நாம் தந்தையை புரிந்து கொள்ள வேண்டும், தூய ஆவியாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் வழியாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்வார், தந்தையை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது, தந்தையை மகன் மற்றும் தான் புரிந்து கொள்ள முடியும், அந்த மகன் யாருக்கு தெரிவிக்கிறார்களோ அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்று அந்த தந்தையையும் தூய ஆவியையும் சுதனாகிய இறைவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிப்பாட்டின் அனுபவத்தை தான் கொண்டாட இந்த பெருவிழா நம்மை அழைக்கின்றது. ஆகையால் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மை, அவரே நமக்கு வெளிப்படுத்திய மறைப்பொருள். இரண்டாவதாக முதல் கேள்வி, இந்த
தமத்திருத்துவத்தை ஒவ்வொரு இறைவனை வெளிப்படுத்தியது யார்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த ஒவ்வொரு இறைவன் வெளிப்படுத்துவது என்ன? ஹூ ரிவீல்ட் த ஹோலி ட்ரினிட்டி அண்ட் வாட் டஸ் த ஹோலி ட்ரினிட்டி ரிவீல் டு அஸ்? இந்த ஒவ்வொரு இறைவன் நமக்கு வெளிப்படுத்துவது என்ன? இந்த ஒவ்வொரு இறைவன் நமக்கு வெளிப்படுத்துவது அவர்களுடைய அன்பை. எப்படி நம்மை அன்பு செய்வதிலும், நம்மை வழிநடத்துவதிலும், நம்மை தூய்மையாக்குவதிலும் தந்தை மகன் தூய் ஆவியானவர் இணைந்து செயல்படுகின்றார். அதையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் தந்தையிடம் கேட்டதை தான் உங்களுக்கு அறிவித்தேன் என்று. தூய் ஆவியை பற்றி பேசும் பொழுது சொல்வார், தூய் ஆவியானவர் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அறிவிப்பார். ஆகையால் நற்செய்தி ஒன்றுதான். தந்தையினுடைய நற்செய்தியும் ஆண்டவருடைய நற்செய்தியும் தூய் ஆவியானவருடைய நற்செய்தியும் ஒன்றுதான். தந்தையிடமிருந்து பெற்று ஆண்டவர் அறிவிக்கின்றார். ஆண்டவர் அறிவித்ததை நமக்கு தூய் ஆவியானவர் விளக்குகின்றார். இந்த ஒவ்வொரு இறைவன் வெளிப்படுத்துவது அவர்களுடைய அன்பை. அதைதான் புனித யோவான் மிகவும் அழகாக சொல்வார், தந்தையினுடைய அன்பு எத்துணை ஆழமானது என்று. தந்தையாகிய இறைவன் இந்த உலகை எத்துணை அளவுக்கு அன்பு செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கையளிக்கின்றார் என்று சொல். இன்றைய முதல் வாசகம் தந்தையாகிய இறைவனின் அன்பிற்கு எடுத்துக்காட்டு. இணைச்சட்ட நூலில் நாம் வாசிக்க கேட்டோம், மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து கேட்கின்றார், இப்படி நீங்கள் எங்காவது கேட்டதுண்டா, கடவுள் தன்னுடைய மக்களுக்காக போராடியது, தன்னுடைய மக்களோடு பேசியது, தன்னுடைய மக்களை வழிநடத்தியது நீங்கள் எங்காவது கேட்டிருக்கின்றீர்களா என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து கேட்கின்றார். அந்த இறைவனுடைய அன்பை புரிந்து கொள்ள, அவருக்கு உண்மையாக இருக்க, நேர்மையாக இருக்க அந்த மக்களை அழைக்கின்றார். இப்பேற்பட்ட இறைவனை நீங்கள் பார்த்ததுண்டா, கேட்டதுண்டா என்று இஸ்ரவேல் மக்களுக்கு கேள்வி எழுப்புகின்றார். அதே கேள்வியை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் எழுப்பலாம். கடவுள் மனிதராகி மக்களோடு இருந்ததை நாம் கேள்விப்பட்டதுண்டா? நமக்காக வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவர், இவருடைய அன்பை தான் இந்த மூவரு இறைவனின் பெருவிழா நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எத்துணை ஆழமாக தந்தை மகன் தூயாவியானவை அன்பு செய்கின்றார். தூயாவியானவருடைய அன்புதான் தாய் திருச்சபையை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நான் சென்ற பிறகு தூயாவியானவர் உங்களுக்கு வருவார், அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்தி செல்வார். அந்த இறைவன் தான் இன்று வரை தூயாவியானவர் ஆற்றல் தான் இன்று வரை நம்முடைய தாய் திருச்சபையை தாங்கி அந்த முழு உண்மையை நோக்கி வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது. இன்று அந்த மூவரு இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த மூவரு இறைவனோடு இணைந்த வாழ்க்கை. இந்த மூவரு இறைவன் இல்லாமல் நம்முடைய விசுவாச பயணத்தை நம்மால் ஊகித்து கூட பார்க்க முடியாது. நம்முடைய நம்மை முதல் முதல் இந்த பீடத்தின் முன் ஒப்பு கொடுத்த பொழுது குழந்தைகளாக நாம் கேட்ட வாக்கு அதுதான். ஆண்டவன் நம்மை ஏற்றுக்கொண்ட பொழுது, தந்தை மகன் தூயாவியின் பெயரால் நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஒவ்வொரு திருவருட்சாதனத்தின் போதும் இந்த தந்தை மகன் தூயாவியே தான் நம்முடைய தொடக்கம், நம்முடைய முடிவு. ஒவ்வொரு முறை எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய கிருபையை, அவருடைய ஆற்றலை இழந்தவர்களாக பாவத்தில் விழும்பொழுது மீண்டுமாக ஆண்டவருடைய மன்னிப்பை தேடி செல்லும் பொழுது அந்த மூவரு இறைவன் தான் நம்மை மன்னிக்கின்றார். ஒவ்வொரு முறை குருவானவர் பாவ சங்கீதத்தின் தொட்டியில் உங்களை மன்னிக்கும் பொழுது சொல்லும் வார்த்தைகள், தந்தை மகன் தூயாவியின் பெயரால் நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன். ஐ அப்சால்வ் யூ. இங்கு மனமுடித்தவர்கள் இருக்கின்றீர்கள், அந்த உங்களுடைய திருமணத்தின் அந்த நாளின் போது குருவானவர் உங்களுக்கு சொன்ன சொன்ன வார்த்தைகள் அதுதான், என் அன்பிற்கும் என் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவியின் பெயரால் நீ அணிந்து கொள். என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவியின் பெயரால் அணிந்து கொள்கிறேன்.
இந்த வார்த்தைகளை தான். ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒவ்வொரு இறைவன் இணைந்து விட்டிருக்கிறார். இவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கிடையாது, விசுவாச பயணம் கிடையாது. இறுதியாக இந்த உலகத்தை நாம் விட்டு ஆண்டவரிடம் செல்லும் பொழுதும் கடைசியாக குருவானவர் சொல்லும் வார்த்தைகள் இதுதான், தந்தை மகன் தூய் ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த மூவரு இறைவன் தான் நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கம். இந்த மூவரு இறைவன் தான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு துணை. இந்த மூவரு இறைவன் தான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் முழு உண்மை. இன்று அவரை கொண்டாடுவோம். இந்த மூவரு இறைவனை உளமாற ஆராதிப்போம். தந்தையாகிய இறைவன், சுதனாகிய இறைவன், தூயாவி ஆகிய இறைவன் நம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நேரத்தில் நம்மையே நாம் தூயாவியானவருக்கு, தந்தையாகிய இறைவனுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த மூவரு இறைவனை நாம் உளமாற ஆராதிப்போம். இந்த மூவரு இறைவனை உளமாற வணங்கிடுவோம். இந்த மூவரு இறைவனில் இன்னும் ஆழமாக நாம் வளர்ந்திட, இந்த மூவரு இறைவனின் அனுபவத்தை நாம் பறைசாற்றிட இந்த நேரத்தில் மூவரு இறைவனை நாம் துதித்து பாடுவோம். அனைவரும் கரங்களை உயர்த்தி, மூவரு இறைவா வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். வல்லமையாக மூவரு இறைவா வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். மீண்டுமாக ஆராதித்திடுவோம். மூவரு இறைவா வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு இறைவனின் பிரசன்னத்தில் இருக்கும் நாம் விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவரு இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனையாயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் மக்களிடையே நல்ல விழிப்புணர்வை ஊட்டி நீர் ஒன்றாய் இருப்பது போல் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் குறுகியது வாழ்வின் காலம் என்பதை உணர்ந்தவர்களாக நாட்டின் மக்களிடையே நீதியும் நேர்மையும் நிலைத்திருக்க பாடுபட துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களில் வாழும் ஒவ்வொருவரும் உம்மை போல குடும்பத்தில் ஒற்றுமை வளர்த்திடவும் நல்ல குடும்பங்களை உருவாக்க தேவையான பொறுமை, விட்டு கொடுத்தல், பகிர்தல், தாழ்ச்சி ஆகியவற்றை கை கொண்டு வாழ உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோயிலிருந்து மக்கள் விடுபட்டு அனைவரும் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் பல்வேறு இழப்புகளால் துன்புறுவர்கள் இறையருளில் புதிய நம்பிக்கையும் சமாதானமும் கண்டடைந்தவர்களாக தங்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு இறைவன் நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்துவோம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம்.
அநேகர் நம்ம எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே குருவான இறைவா, நீர் உம்மை தந்தையாக மகனாக தூயாவியாக வெளிப்படுத்தியிருக்கின்றீர். இந்த மூவொரு இறைவனுடைய அன்பில் நாங்கள் இன்னும் மேலும் வளருவோம். உம்முடைய ஆற்றலை பிறருக்கு பறைசாற்றுவோம். எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.